இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமாக நல்ல வெற்றி அடைகிறோம் நல்லபடியாக இருக்குதுன்னு நீங்கள் தகவல் சொல்லிவிட்டு வர்ற அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் புதியுகம் டிவிக்கும் இதில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா உங்களோட இந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நமக்கு வெளியே சொல்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நபர்கள் நான் இந்த சேனலில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தலை வணங்கி நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ இந்த விஷயங்களில் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் தொழில் தொடங்குறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த மாதிரி தடைகள் இருந்தால் அந்த தடைகளை எப்படி வந்து சரி செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சு அதை தொழில் தொடங்கிறதுக்கு எப்படி வெற்றி அடைகிறதை பற்றி நம்ம பார்த்தோம் சரி நம்ம தொழில் தொடங்கிட்டோங்க அந்த தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னு வரும்பொழுது அந்த தொழில் வந்து சுபிட்சமாக நடக்கணுங்கிறதுல எல்லாருமே இப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டிருப்போம் தோ கோடிக்கணக்கில் முதலீடு போட்டுட்டு அந்த தொழில் வந்து தொழில் என்றாலே லாபம் வரணும் அப்போ அந்த லாபம் வரும்போது நம்ம முன்னாடியே அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் ஜனன கால ஜாதகத்தை எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் லெவலில் வச்சுக்கோங்க இப்போ நீங்களே ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னு பொழுது எப்படி நீங்கள் ஒரு லீகல் கன்சல்டேஷன் வச்சுக்கிற மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க கன்சல்டேஷன் அவங்கள்ட்ட எடுத்துக்கும் பொழுது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வழிபாடுகள் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் போங்க ஏன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் அடுத்தது யூ ஓன்ட் கோ அப் புரியுதுங்களா அது டவுன் ஜோதிடம் என்பது அடுத்தது உங்களுக்கு திடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஜோதி ஸ்வரூபமாக மாற்றக்கூடிய உண்மையான சாஸ்திரத்தோட தன்மை அது தான் ஜோதிடத்தில் நவகிரக அரசர்கள் உண்மையே அதுக்கு அந்த நவகிரக அரசர்களுக்கே சக்தி கொடுக்கக்கூடியது யாருன்னா சுவாமி தான் அப்போது அந்த வழிபாடுகளையும் அந்த ஜோதிடத்தை போய் தெரிஞ்சுண்டு இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தொழில் தொடங்க போகிறோம் அந்த தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அதுக்குள்ள வழிபாடுகள் நான் என்னென்ன பண்ணணும் இதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஜெயித்த உடனே ஒரு தடவை ஜெயித்த உடனே அந்த தெய்வத்தை மறந்துடாதீங்க யாரை வேணால் மறங்க அந்த உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை மறக்கவே கூடாது அதே மாதிரி நிந்திக்கக்கூடாது சில பேருக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பெரிய ஆத்திகவாதியாக இருப்பாங்க அவங்க என்ன தான் சொன்னால் சுவாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர் ரெண்டுமே கலந்துருப்பாங்க பாருங்கள் காரியத்துக்காக மட்டுமே சுவாமியை கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஜெய் ஜெயிச்சதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அப்புறம் சுவாமியவே திட்டுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமும் இப்போ நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வம் மேலே இருந்து பார்த்துட்டே இருக்குது அதுவும் சில பேர்லாம் சொல்கிறது உண்டு மந்திரம்லாம் மாங்காலாம் காக்காதுங்கன்னா அவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு அந்த ஜனனகால ஜாதகம் மாறும் பொழுது நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதே ரூபத்தில் வந்து மந்திரம்னா என்ன அதுனா என்ன அப்படிங்கிறத அதை பொழுது ஊர்ந்து வந்து ஊட்டும் இது அடிக்கடி கேலியாக சொல்கிற சில பேருக்காக நம்ம சொல்கிறோம் ஏன்னா சில யூடியூப் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ பார்க்கும்போது திடீர்னு அவர் ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாருங்க கேள்வி கேட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கன்னா அவர் டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு அந்த ஸ்டேஜில் இருக்கிற சொல்கிறார் நீங்களே ஒரு சித்தர்னு சொல்லிடுறாரு அவர் திருச்சியை சேர்ந்தவருங்க அவர் சொல்லி சிரிக்கிறாருங்க என்னடாது அப்போது மனிதர்கள்லாம் கடவுள்லாம் ஆகவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி ஆக முடியும் அப்படிங்கும்போது இதுதான் அப்படின்னும் போது மந்திரத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரத்தினால் முன்னேற்றங்கள் வரும் வேதத்தோட கண்கள் இது புரியுதுங்களா ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் மதர் உண்மை என்றால் இதுவும் உண்மையே சரிங்களா இந்த வழிபாடுகளை நீங்களே கற்றுண்டு நீங்களே செய்யும் பொழுது வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழலாம்ங்கிறதுலையும் எந்த ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை அதே வகையில் அதே வகையில் நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிறீங்க அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும் அதே போல் டெய்லி அதாவது நீங்கள் பிறந்த நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி ஏற்றி வச்சு ரெண்டு நெய்தீப விளக்கு ஏற்றி வச்சுக்கிறது விநாயகரை வழிபடுக்கிறது அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபடுறது அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது அதே போல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து உங்கள் வீட்லேயும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கின இடத்துலையும் அமைதியாக கண்ணை மூடிட்டோ இல்லை நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டோ டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வரும் பொழுது அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் ஜாஸ்தி ஆகும் அப்போ அதோடய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் கிரியும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்து நீங்கள் சொல்லணும் ஓம் ஓம் கிரியும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை முடாமல் நூற்றி தடவை சொல்லலாம் இதுக்காக நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு நீங்கள் ருத்ராட்சத்தை உருட்டினீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்க ஏதோ இவர் பண்ணுறாருப்பா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் இதுக்கு என்ன ஒரு மெத்தட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு விரலையும் சேர்த்தா பதினஞ்சு கணக்கு வரும் இந்த ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அது நான் என்னைக்காக வாய்ப்புகள் வரும்போது இதை எப்படி ஆக்ட் பண்ணலான்றதை சொல்லித்தரேன் இந்த விரலில் இப்படி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மந்திரம் சொல்கிறீங்க அடுத்து இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படி சொல்லிகிட்டே வாங்க சொல்லின்னு வந்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு ம டிவைட் பண்ணிக்கோங்க பதினஞ்சாலே டிவைட் பண்ணுங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இதை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வரும்போது இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடும் நீங்க பாட்டுக்கு கேரட்டே பேசிகிட்டே இருப்பீங்க அந்த மந்திரங்கள் ஓட அமைச்சிருவோம் உங்கள் மனசுக்குள்ளே இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்குங்க இந்த அபூர்வமான மந்திரங்கள்லாம் சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் இதை நான் பர்பஸாக பண்ணது காரணமே இந்த பதினாறு எபிசோட் பண்ணது காரணமே என்னென்னா அந்த மந்திரம் வந்து மாங்காயும் காக்கும் வாழ்க்கையும் ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மந்திரத்தினாலையும் இந்த வழிபாடுகளினாலேயும் நல்லபடியாக முன்னேறி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தகவல்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுத்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கொடுங்க கொடுக்கும் பொழுது அது வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுது அவங்களும் அந்த ஆன்மீக சிந்தனையில் வெற்றி பெறுவாங்கன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணிவிட்டு விடாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு தொண்டு செஞ்சுட்டு வர்றது சிவ தொண்டு செய்கிறது அப்படின்னு சொன்னால் எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்கிடுறீங்க தொழில் தொடங்குறீங்க வரும்போது டெஃபினட்டாக சொல்கிறேங்க கண் திருஷ்டி தானாக வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு முன்னாடி நல்லா சிரித்து பேசுவாங்க நல்லா பேசுவாங்க சூப்பர் அப்படிம்பாங்க பின்னாடி போய் திட்டுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த தொழில் தொடங்கும் பொழுது இது அதுன்னு கிடையாது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் இது உண்மைதான் திருஷ்டிங்கிறது வரதான் செய்யும் அப்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த செடிமெண்ட்ஸாக வர 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 அப்புறம் டவுன் ஆக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா இந்த தோஷங்கள் வராமல் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கும் அந்த தோஷங்கள் அடுத்தவங்களால் வராமல் இருக்கிறதுக்கும் விடாமல் சிவாலயத்துக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டே வாங்க நல்ல எண்ணெய் கொடுத்துட்டே வாங்க பிரதோஷ காலங்களில் பால் கொடுத்துட்டு வாங்க பியோர் சந்தனம் சிவனுக்கு கொடுத்துட்டே வாங்க அதே போல் நான் ஒரு இல்லைங்க நான் வைணவ வழிபாட்டில் இருக்கேங்க நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெங்கடாஜலபதிக்கு ஸ்வர்ணம் சேர்க்கறதுக்கு ஸ்வர்ணம் என்பது தங்கம் சேர்க்கறதுக்கு காசு சேர்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா காசு சேர்த்துட்டே வாங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை பார்ட்னராக போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் நம்ம அப்படிலாம் வேண்டாம் நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அவரை மனசார நினச்சிட்டு ஸ்வர்ணம் தானம் பண்ணுறோன்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஸ்வர்ணம்ன்றது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லப்படுதுங்க அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட வந்து ஒரு நூறுரூவா நூறுவாயாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ கோலம் முடியுதோ அந்த ச காசை சேர்த்துட்டே வரும்பொழுது அங்கே திருப்பதிக்கு போகும்பொழுது அந்த ஸ்வர்ணங்களை எடுத்து கொண்டு போய் திருப்பதிக்கு வெங்கடாஜலபதிக்கு கொடுத்துட்டு வர 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 சில விஷயங்கள் காரிய தடைகள் வந்து விலகும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் அதாவது அடுத்தவங்களோட திருஷ்டினால் வரக்கூடிய விஷயங்களும் போகுங்கிறதுல எல்லாரும் மாறுபட்ட கருத்தில் இப்போ இந்த திரு திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி சொன்னனால சில யூடியூப்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ராசிக்காரங்க இங்கே போகக்கூடாது ஒரு 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 பெரிய கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கார் பெரிய கன்சல்டன்ட்னா ஒரு நேமான ஒரு கன்சல்டன்ட் இருக்கார் அவர் ஃபஸ்ட்டு போனோடனே சில விஷயங்கள் பார்க்கும்போது இல்லை இல்லை நீங்கள் பெருமாள்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சுவாமி வந்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் தெய்வத்தை வழிபடலாம் நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த ஒரு மித்துக்குள்ளே போகாதீங்க நான் இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு அடிக்கடி சொல்கிறது அது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குமே ஒழிஞ்சு எந்த தெய்வமும் மனுஷனை எந்த துன்பமும் துன்பமும் பண்ணாது மேபி மனுஷன் வேணால் தெய்வத்தை வந்து ஏமாத்துவாங்களே ஒழிஞ்சு தெய்வம் வந்து என்றைக்குமே நம்ம அவங்கள நிந்திச்சே பேசுனா கூட தெய்வம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் தெய்வத்தை வணங்குறதுல எந்த ஒரு ராசி நட்சத்திரமும் உங்களுக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்து நீங்கள் பெருமாளை வழிபடுறவங்களாக இருந்தாலும் பயப்படாதீங்க இந்த சோ கால்டு தன்னை கடவுள்னு நினச்சி பேசுகிறவங்க பேச்செல்லாம் பெருசாலாக காது கொடுத்து கூட கேட்காதீங்க அவங்க கன்சல்டேஷன் லெவலில் வச்சுக்கோங்க இதை உடைக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் பயப்படாதிங்க இவங்க நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லிலாம் சில பேர் மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க அது எனக்கும் தெரியும் அதெல்லாம் பயப்படாதீங்க அவங்க என்ன கடவுளா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சுவாமியை வழிபட்டுக்கோங்க அந்த மாதிரி மாரகாதிபதி விஷயங்கள் நடக்குது செய்யுது புத்தி வரும்போது அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும் ஒருவேளை உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே இதே போல் பல தாந்திரிக ரீதியான விஷயங்களை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே அதில் இரநூறு இரநூத்தி பத்து வீடியோ கிட்டே நம்ம பண்ணியிருக்கோம் உங்கள் எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சுனாலும் அந்த வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்கள் உங்களை வாழ்த்துவாங்க சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு வரோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா